வெல்கம் பேக் டு விஷா வில் டெல் ஸ்டோரிஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல் விஷர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிறது 38வது அத்தியாயம், உயிரோடு உறவாடும் காதலே. இதில் வந்து ரெண்டு ட்ராக்ல வந்து கதை போகுதுங்க. அதாவது ஒரு டாக்டர் கப்பிள்ஸோட கதை, ஒரு இன்னொரு டாக்டர் நர்ஸுக்குள்ள கதை, அவங்களுக்கு நடுவில் இருக்கிற குற்ற பின்னணி, இதுதாங்க கதையோட முன்சுருக்கம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். 11 வருடங்களுக்கு முன்னர் சரி சொல்றேன் என்றபடி சொல்ல ஆரம்பித்தார் ஜெயந்திகா. குழப்பத்திற்கு காரணமாக இருந்த அந்த தாமினியை பற்றி 11 வருடங்களுக்கு முன்னர் சித்தார்த் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். அசோக்கும் அவனுடைய ஒரே வகுப்பில் தான் படித்துக் கொண்டிருந்தான். அப்போதெல்லாம் அசோக் சித்தார்த் மீது மிக அன்பு கொண்டவனாகவும் ஆத்மார்த்தமான நண்பனாகவும் இருந்தான். சில வருடங்கள் பின்புதான் சித்தார்த்தின் படிப்பில் முன்னேற்றமும் அவனால் மெடிக்கல் காலேஜுக்கு தேர்வாகும் மதிப்பெண்களையும் 12ஆம் வகுப்பில் அவனால் எடுக்க முடியாமல் போனதாலும் புவிதரன் சித்தார்த் மீது பின் காட்ட ஆரம்பித்திருந்த அக்கறையாலும் அவனுள் பொறாமை தீ எரிய ஆரம்பித்து விட்டிருந்தது. 11ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும் போதுதான் திடீரென்று புதிய மாணவியாக அந்த பள்ளியில் சேர்ந்திருந்தாள் தாமினி. அவளுக்கும் அப்போது 16 வயது. சித்தார்த்தை போலவே 16 வயதினிலே பருவம் தனது செல்வாக்கை காட்ட ஆரம்பித்தது. இதுவரை நிதானமாக போய்கொண்டிருந்த அவனுடைய பள்ளி பருவ வாழ்க்கையை அவளுடைய வருகை திடீரென்று மாற்றியது. நன்றாக படித்து கொண்டிருந்த சித்தார்த்தின் மனதில் எப்படித்தான் அவனுடைய மனம் கவர்ந்த மயிலாக அவள் உள்ளே வந்து ஒட்டி கொண்டாளோ தெரியவில்லை. அவனுடைய ஆசையையும் காதலையும் கண்டுகொண்ட அசோக்கும் அது அவனுடைய பால்ய பருவ காதல் என்ற நெருப்புக்கு எண்ணெய் ஊற்ற ஆரம்பிக்க அது மெல்ல மெல்ல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவனுடைய மனதில் அவன் அழகாக தேவதையாக உருவெடுத்த தாமினியோ வெளியில் வேறு விதமாக இருந்தாள். சித்தார்த்தின் குணத்திற்கும் படிப்பிற்கும் எந்த வித சம்பந்தம் இன்றி படிப்பை தவிர மற்ற எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினாள். பள்ளியில் நடக்கும் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் என்று மட்டுமல்லாது ஆண் நண்பர்களுடமும் சகஜமாக பழகவும் செய்தாள். சித்தார்த்தின் விருப்பத்தை சித்தார்த்துக்கு தெரியாமலேயே அசோக் அவனிடம் துணிந்து கூறியது பெரிய திருப்பமாக அமைந்தது சித்தார்த்திற்கு. அவனுடைய உற்ற தோழன் தனக்கு செய்தது பெரிய உதவி என்றே அவன் நினைத்தான். தனது காதலை சொல்ல தைரியமில்லாமல் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்ததை தன் உற்ற தோழன் அவனுக்காக அவனுடைய காதலை அவளிடம் நேரிலேயே சொன்னது பெரிய தியாகம் என்றே நினைத்திருந்தான். சித்தார்த்தின் அழகுக்கும் அமைதிக்கும் அதைவிட வகுப்பில் அவன் முதல் ரேங்க் வருவதும் தாமினியை மிகவும் கவர்ந்தது மட்டுமல்ல அவளையும் அன்பால் சீக்கிரமே ஈர்த்து விட்டிருந்தது. ஆனால் இரண்டு பேரின் குணாதிசயங்களும் இருவேறு துருவங்களாக இருந்தது. எண்ணெயும் தண்ணீரும் போலவே இருந்தார்கள் என்பதை இருவருமே அறியாமல் தங்கள் காதலை வளர்த்து கொள்ள ஆரம்பித்தார்கள். வீட்டில் பாடப்புத்தகத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த சித்தார்த்தை கவனித்த ஜெயந்திகா அவனிடமே நேரில் கேட்டார். என்னடா செல்லம், கொஞ்ச நாளா உன் மூஞ்சியே சரியில்லை, யாரையாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்று எதேர்ச்சியாக கேட்டது உண்மை ஆனது. பேந்த பேந்து முழித்த அவனுடைய கண்கள் அவசரமாக அவரிடம் உண்மை நிலையை காட்டி கொடுத்தது. அவர் அவனுடைய கைகளை ஆதரவாக பற்றிய போது அவன் கைகள் ஐசாக ஜில்லிட்டது, நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது உண்மை நிலையை புரிந்து கொண்டார். ஆனாலும் அதிர்ச்சி அடையாமல் அவனிடம் ஜெயந்திகா சரளமாக உரையாடினார். எதையும் இதுவரை தன் தாயிடம் மறைத்திராத சித்தார்த் இந்த முறையும் தனது மனதில் உள்ளதை பள்ளியில் நடந்ததே தனது தாயாக மட்டுமல்லாது தோழியாகவும் இருக்கும் ஜெயந்திகாவிடம் அப்படியே சொன்னான். கொஞ்சம் நேரம் யோசித்துவிட்டு ஜெயந்திகா சொன்னார், சித்து, இந்த வயதில் பலருக்கும் வரும் உணர்வும் ஆசையும் தான் இது. இது ஒன்றும் மனுஷ வாழ்க்கையில புதிதானது அல்ல. இது உண்மை காதலாகவும் இருக்கலாம்,
அல்லது வயது கோளாறில் வரும் உணர்வாகவும் இருக்கலாம். எது எப்படியோ உண்மையாக காதலாக இருக்கும் என்றே நான் எதிர்பார்த்து நாம் இதை அணுகலாம். எனக்கு உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷம் மட்டுமே முக்கியமானது. நான் உனது விருப்பத்திற்கு எப்பொழுதுமே குறுக்க நிற்க மாட்டேன். ஆனால் நான் சொல்வதை நன்றாக மனதில் ஆழமாக பதித்துக்கொள். நான் எப்படி உனது காதலை ஏற்றுக்கொள்கிறேனோ அதே போல நான் தரும் அட்வைஸையும் நீ ஏற்றுக்கொள்ளணும். அப்போதுதான் உன் வாழ்க்கையிலே எழுச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். முக்கியமாக நமது லட்சியங்களை தின்றுவிடும் காதலாக இது இருக்கக்கூடாது. மாறாக லட்சியங்களை வாழ வைக்கும் காதலாக இருக்க வேண்டும். அதே வேளையாக இது உண்மையாக காதலாக இருந்தால் இந்த உண்மை காதலையும் வாழ வைக்க வேண்டும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இடையில வந்த காதல் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். உண்மை காதல் எங்கும் தப்பி வேறு எங்கும் போகாது, கெட்டும் போகாது. முதலில் உன் படிப்பிற்கு முதலிடம் கொடுத்து எங்களை விட்டு விட்டு போன அப்பாவின் ஆசையை நீ நிறைவேற்ற நீ நல்லா படிக்கணும். டாக்டர் ஆகி என்னோட கனவை நிறைவேற்றணும். இதுவரை நீ படித்தது போல தொடர்ந்து நல்லா படிக்கணும். அந்த பெண்ணிடம் உள்ள அன்பை நீ தாராளமாக பகிர்ந்து கொள். அதிலே தப்பே இல்லை. ஆனா அது உன் படிப்பை பாதிக்காதவாறு பார்த்துக்கொள் என்று அன்னை சொன்ன அறிவுரைகள் அவன் மனதில் பசுமரத்தாணி போல ஆழமாக பதிந்தன. வகுப்பில் தொடர்ந்து முதலிடம் வந்து கொண்டிருந்தான் சித்தார்த். அதே வேளையில் காதல் கனவுகளில் மூழ்கி கொண்டிருந்த தாமினியின் எதிர்பார்ப்புகளை அவனால் பூர்த்தி செய்ய முடியாமல் போனது என்று சொல்வதை விட அதில் அவனுக்கு விருப்பம் இல்லை என்றே கூறலாம். அதே வகுப்பில் மற்றைய சில காதல் ஜோடிகளைப் போல வகுப்புகளை கட் செய்து சினிமாவிற்கு போவதை அவன் அடியோடு வெறுத்தான். பெற்றோர்களுக்கு தெரியாமல் பள்ளிக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு மகாபலிபுரம் டூர் போவது என்றால் என்பதெல்லாம் அவனால் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. தன்னை எல்லா விதத்திலும் புரிந்து கொண்ட அம்மாவிற்கு இப்படியான பொய்களை சொல்ல அவன் மனம் முழுதாய் மறுத்தது. தாமினியிடம் அவன் பிடிவாதமாகவும் அன்பாகவும் சொல்லி பார்த்தாள். ஆனால் தாமினியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனது தோழிகள் தங்கள் ஜோடியுடன் சினிமாவிற்கும் சுற்றுலாவிற்கும் தன்னுடன் சுற்றும் போது தான் மட்டும் காதலன் இருந்தும் தனிமையில் வாடுவதை மிகவும் வெறுத்தது மட்டுமல்லாமல் அவமானமாகவும் கருதி அவளால் தன் காதலனை தன் கைக்குள் போட்டுக்கொள்ள இயலவில்லை என்ற தோழிகளிடம் மறைமுகமான கிண்டல்கள் வேறு அவளை மிகவும் கோபம் அடைய செய்தது. இதன் உச்சகட்டமாக அவளது தோழிகள் தங்கள் காதலருடன் தனியாக அறையில் உல்லாசம் அனுபவித்தோம் என்று சொன்ன செய்திகளும் அவளை பாடாகப்படுத்தின. வயதின் கோளாறும் அவளோடு சேர்ந்த நட்புகளும் அவளை எல்லை மீற நினைக்க மட்டுமன்றி நடக்கவும் முயற்சித்தன. நவநாகரீக செய்தித்தாள்களும் கவர்ச்சிகளும் மட்டுமன்றி தனது தோழிகளின் காதல் சல்லாப வார்த்தைகளும் அவளின் உணர்ச்சிகளுக்கு மேலும் உரமூட்டத் தொடங்கின. ஒரு நாள் பள்ளியில் சுற்றுலா போவதற்கு தயாரானார்கள். ஆனால் தாமினியும் அவளது தோழிகளும் சுற்றுலா போகாமல் வேறு காரணம் சொல்லி பெற்றோர்களையும் பள்ளியும் ஏமாற்றி தாங்கள் தனியாக சுற்றுலா போவதற்கு திட்டம் போட்டார்கள். அந்த திட்டத்திற்கு சித்தார்த் பிடிவாதமாக மறுத்தான். அவளுக்கு ரோஷம் பொத்துக்கொண்டு வந்தது. ஏமாற்றம் கொடுத்த அவனுக்கு தக்க பதிலடி கொடுக்க யோசித்தாள். ஆனால் பதிலடி கொடுக்க அவள் எடுத்துக்கொண்ட வழிதான் மிகவும் மோசமாக இருந்தது. தன் பின்னால் எப்பொழுதுமே சுற்றுக்கொண்டிருக்கும் ஒரு பையனுடன் அந்த சுற்றுலாவில் கலந்து கொள்ள முடிவெடுத்தாள். தனது தோழிகளைப் போலவே அவளாலும் ஜோடியாக வர முடியும் என்பதை நிரூபிக்க அவள் எடுத்துக்கொண்ட அந்த முடிவு அவர்கள் காதலுக்கே முடிவுரை ஆகி போனது. அந்த சுற்றுலா முடிந்த பின் அடுத்த நாள் அவள் வேறு ஒரு பையனுடன் ஜோடியாக சுற்றுலா போனதை அறிந்த சித்தார்த் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போனான். அவளை தனியாக சந்தித்தான். சந்தித்த உடனேயே அவள் கன்னத்தில் அறைந்து விட்டு அவளிடம் தனது உண்மையான காதலுக்கான நியாயத்தை கேட்டான். அவள் அப்போது கோபத்தில், நான் உன்னுடன் பிரேக்கப் பண்ணிட்டேன், இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று அவள் ஓடிவிட அவன் திகத்து போய் நின்றான். அவன் நிலை குலைந்து உட்கார்ந்தான். அசோக் அவனுக்கு ஆறுதல் சொன்னான்.
அவசரத்திலும் கோபத்திலும் அவள் அப்படி சொல்லியிருப்பாள். ஆனால் அவள் உண்மையில் உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறாள். கொஞ்சம் அமைதியாக இரு. நாளைக்கு மீண்டும் அவளுடன் பேசு. அவளுடைய கோபம் தீர்ந்துவிடும். உன்னுடன் பேச ஆரம்பிப்பாள் என்று அசோக் கூறிய நம்பிக்கை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் சித்தார்த் மீண்டும் அவளை சந்தித்தான். ஆனால் நிலைமையோ மிக மோசமாக இருந்தது. அவன் அவளிடம், தாமினி, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, நான் உன்னையும் ரொம்ப ஆழமாக நேசிக்கிறேன், ரொம்பவும் மிஸ் பண்றேன். அம்மா கிட்ட கூட உன்னை பத்தி பேசியிருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ தாமினி, பிளீஸ். அந்த பையனோட நட்பை விட்டுட்டு மீண்டும் என்கிட்டயே வந்துடு. நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, பிளீஸ் தாமினி என்று சொல்ல அவளோ தன் சொற்களை தீப்பிழம்பாக மீண்டும் வீசினாள். என்னோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத ஆம்பளை நீ. முதல்ல நீ ஒரு ஆம்பளையா நடந்துக்கோ. உன்னை போல ஆண்மை இல்லாதவனுக்கு என்னால காதலிக்க முடியாது, என் வாழ்க்கையும் அர்ப்பணிக்க முடியாது. அவள் எரிந்த தீச்சொற்கள் அவனை நிலைக்குலைய வைத்தது. அவளை தீப்பார்வையால் பார்த்தான். அவள் மேலிருந்த உண்மையான காதல் அந்த தீப்பார்வையில் எரிந்தது, நாசமாகி போனது. அந்த பார்வைதான் அவளை நோக்கி அவனுடைய கடைசி பார்வை. அதன் பின்னர் அவன் அவளை கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்கவில்லை. அதற்கு பின்னர் தான் தாமினிக்கு உரைக்கவே ஆரம்பித்தது தான் எப்பேற்பட்ட தவறினை இழைத்து விட்டோம் என்பதை. அவனுடைய உதாசீனம் அவளை கொல்ல ஆரம்பித்தது. அவள் மீண்டும் மீண்டும் வந்தாள் அவனிடம். தாமினி நீண்ட கடிதம் ஒன்றை அவளுக்கு வரைந்தாள். அதில் அவளது உள்ளக்கிடத்தில் இருந்த அத்தனை உணர்ச்சிகளையும் கொட்டியிருந்தாள். தான் ஒருவித கோபத்தால் மட்டுமே அந்த பையனுடன் சுற்றுலா சென்றதாகவும், ஆனால் அங்கே போன பின்புதான் அவளுக்கு புரிந்திருந்தது அவளது மனம் பூராவும் சித்தார்த் நிறைந்திருந்ததாகவும், அவளால் அந்த சுற்றுலாவை மகிழ்ச்சியாக கழிக்கவில்லை, தனியாகவே கழித்திருந்தாள் என்பதையும் குறிப்பிட்டிருந்தாள். அந்த பையனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அன்றே ஒதுங்கிக் கொண்டாள் என்றும், அன்றும் அவன் திரும்பி வந்ததும் அவன் தன்னை அறைந்தாலும் தன்னுடன் சுற்றுலாவிற்கு வராமல் ஏமாற்றியதால் வந்த கோபத்தால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாள் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள். ஆனால் அவன் மனம் திரும்பி பார்க்க கூடவில்லை. அவன் மனம் அடியோடு வெறுத்தது அவளது காதலை. அவளுடைய சொல்லால் விதைக்கப்பட்டிருந்த அவமானமே அவனது உண்மையான காதலை தூக்கி எறிய வைத்தது. தனது காதல் அத்தியாயத்தை அத்துடன் முற்றும் எழுதி கொண்டான். அத்தோடு மட்டும் நிற்காமல் பெண்களிடம் இருந்தும் தூர விலகி நிற்க செய்தது அந்த காதல். இப்படி இதுவரை 11 வருடங்களுக்கு முன் நடந்ததை கேட்டுக்கொண்டிருந்த ரக்ஷிதாவிற்கு இப்பொழுது வயிற்றை கலக்க தொடங்கியது. உடனே, அத்தை, அப்படின்னா சித்தார்த் என்னோட காதலுக்கு குட்பை சொல்லிட்டானா? கடவுளே! அவள் குரல் ஈனமாக கத்தியது. உடனே ஜெயந்திகா சிரித்துக்கொண்டே, ஏண்டி இப்படி பதற? அவனுக்கு உன் மேல காதலையும் அக்கறையும் இல்லாமல் இருந்தா எப்படி பதற்றத்தோட உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உன்னை டிராப் பண்ண வந்திருப்பான், சொல்லு பார்ப்போம் என்றார். அப்பொழுது அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. அதானே என்றாள். அந்த பக்கத்தில் இருந்து அசடு வழியறது நல்லாவே தெரியுதுடி மருமகளே, நல்லா தொடச்சுக்கோ. இல்லத்த வந்து, ஆனாலும் நான் சொன்ன சொல்லும் அந்த பொண்ணு சொல்ல சொல்லும் ஒரே சொல்லாய் வந்து விழுந்துடுச்சு. அப்ப என்ன மட்டும் அவன் வெறுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆமாண்டி, இந்த ஆராய்ச்சிய போய் ஹாஸ்டல் லேப்ல கொண்டு போய் வச்சு ஆராய்ஞ்சுக்கோ, பின்ன எப்படின்னு உன் கேள்விக்கு பதில் சொல்றது. ஐயோ அத்தை, ஆனாலும் எப்படி என்னால நம்ப முடியல. அது வந்து சில காரணங்கள் இருக்கலாம். அந்த பொண்ணு சொன்ன காரணத்திற்கும் நீ சொன்ன காரணத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மத்தவங்க பால்வை உன் மேல பட்டுடுச்சேங்கிற கோபத்துல வந்த வார்த்தை அது. அவனுக்கு மட்டும் நீ உரிமைங்கிற ஆணித்தரமான சொல்ல வந்த கோபத்தால் வந்த வார்த்தை அது. ஆனால் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையில் அப்படி இல்லை. அத்தோடு உன்மேல் அவன் கொண்ட காதல் சமுத்திரத்தை விட ஆழமானது, அதுதான் உண்மை. ரக்ஷிதா முகமும் மனமும் தாமரையை கண்ட சூரியன் போல ஒரு சேர வந்தது. தனக்குள் சிரித்து கொண்டதை கூற மறுபக்கத்திலிருந்து கேட்ட ஜெயந்திகா டக்கென்று சொன்னார்,
துள்ளாதடி அடங்கு. இப்ப அவனோட கோபத்தை தீக்கிறதுக்கு வழியப்பாரு. மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. காதல் பண்ற நேரத்தை விட சண்டை போட்டுக்கொண்ட நேரம் தான் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஆமால விரலை உதட்டில் வைத்து பலமாக யோசித்தாள் ரக்ஷிதா. ஆமால இல்ல ஆமாந்தான் வைக்கிறேன்டி போன. சித்து வந்துட்டான், பைக் சத்தம் கேக்குது. நீ உன் பாட்டிற்கு அவன் கிட்ட நான் தான் பிளாஷ்பேக்கை சுத்தினேன்னு உளறி வைக்காத. சரியா? அப்புறம் என்னை தான் கடிச்சு குதறவான். சரி சரி அத்த, போனை வைங்கப்பா, பார்த்து பக்குவமா. போனை கட் பண்ணினாள். அடுத்த செய்தி என்ன நடக்குதுன்னா, தன் தோழியின் வீட்டிற்கு வந்த சோனுவை அவள் தோழி நன்கு உபசரித்து சாப்பாடு கொடுத்து தனி அறைக்குள் ஓய்வெடுக்க விட்டிருந்தாள். அங்கே வரும் வழியில் வாங்கி வந்திருந்த 3 புதிய சிம் கார்டுகளில் ஒன்றை எடுத்து தனது போனில் மாட்டியவாறு முரட்டு ரவுடியான தனது தாய்மாமன் ஷியானுக்கு போன் பண்ண தொடங்கினாள் சோனு. மறுபக்கம் இன்பம் கலந்த அதிர்ச்சியில் வாயை பிளந்தான் ஷியான். இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கதையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.